ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 6 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 6.2 ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபிகர் 6.28 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் தென் ஷோ தட் ஏபி பேரலல் டு சிடி. கொடுத்துருக்கிறது ஒரு டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏபி பேரலல் என்ன கொடுத்துருக்காங்க, ஆனால் அது பேரலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒன்று. ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க வேல்யூஸில் அதாவது டிகிரீஸில் இந்த எக்ஸ் அண்டு ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்ட்டுருக்காங்க. சரி, இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் எடுத்தோம்னா, இது இன்டர்செக்ஷன் லைன். இந்த இன்டர்செக்ஷன் லைனில் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, இந்த லைனுடைய ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு இன்டர்செக்ஷன் லைன் வருதுன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வரவுடைய லைன் என்னவாக இருக்கும்? லீனியர் பேரா? லீனியர் பேர்னா என்ன சொல்லுவாங்க? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. சரியா? இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? ஃப்ரம் த ஃபிகர் எக்ஸ் ப்ளஸ் 50, இந்த 50 டிகிரி, எக்ஸ் ப்ளஸ் 50 டிகிரி. எது? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எது கொடுத்துருக்கிறது வந்து? இது ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இதுவும் இதுவும் என்னது? ஒரு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா? இது ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்தால் இதுவும் இதுவும் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளா? நம்ம எப்படி வேணால் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இது ஆப்போசிட், அதாவது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லை இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சுக்கிட்டு இது ரெண்டும் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னும் ப்ரூவ் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு சப்ளிமெண்ட்ரின்னு ப்ரூவ் பண்ணோம்னா எக்ஸ் தான் தேவை. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனே போதுமா நமக்கு? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 180 டிகிரி மைனஸ் 50 டிகிரியா. அப்போ என்ன ஆகும்? இங்கே 180 டிகிரியில் 50 போச்சுன்னா 130. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. எது? இந்த எக்ஸுக்கு 130 டிகிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பேரலலாக ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஒய்க்கு வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸுக்கு நமக்கு 130 வந்துருச்சு. ஒய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்க்கு இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஒரு தியரம் பார்த்துருப்பீங்க. 6.1 தியரம் வந்து என்னதுன்னா, இப்போது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இது என்னது? இந்த கட் ஆகிற இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் என்னது? இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸா? அப்போ ஒய்க்கு என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 130 வந்துருமா? கிடச்சிருச்சா ஒய்க்கு? தியரம் அப்படின்னு பார்க்குறது எதுக்குன்னு பார்த்தோம். நம்ம தியரம்னுடைய வேல்யூ, அதாவது தியரமில் சொல்கிற விஷயத்த ஒரே லைனில் சொல்லி முடிச்சிருவோன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது 6.1, 6.2 தியரம் ரெண்டு தியமாக இந்த தியரமில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டயக்ராமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது தியரம் 1. அதுபடி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். செகண்ட் தியரம் படி, தியரம் 6.2 படி என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எது? இப்போ இது 130 அப்படின்னா இதுவும் 130யா? கரெக்டாக இருக்கா? ஒய் 130. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா இந்த லைனுக்கு, இந்த ஏபி லைனுக்கு என்னது? எக்ஸு க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடம், இது டவுன். இது இந்த சிடிக்கு இது அப்பு. சரியா? எது? இந்த லைனில் இது டவுன், இந்த லைனுக்கு இது அப்பு. அப்போ நமக்கு இது என்னது? லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ டவுனில் லெஃப்ட்டு, இதில் அப்பில் ரைட்டு. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்துருச்சா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? என்னது? எக்ஸும் ஒய்யும் 30 இருக்கா? 130 டிகிரி இருக்கா? ஸோ அது என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்யா? ரெண்டுமே 130 இருக்கா? ரெண்டுமே 130 இருக்குது. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஏபி அண்டு சிடி பேரலாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் என்னது? ஏபி பேரலல் டு சிடி. சரியா? இதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சா? என்ன சொல்லியிருந்தாங்க? நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டு ஏபி அண்டு சிடி லைன் பேரலாக சொல்ல சொன்னாங்க. ஸோ இது எதுக்கு? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் ஏ அண்ட் பி, அதாவது ஏபி அண்ட் சிடி லைன்ஸ் ஆர் பேரலல். ஸோ இதோட இந்த சம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஸோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.